முடிஞ்சா காஞ்ச வைக்கோல, அப்படி இல்லைன்னா காஞ்சி போன பீயை சாப்பிடுகிற பச்சை தெய்வம் சொல்றாங்க. ஆனா மனுஷனுக்குள்ள சாதியை வச்சு டிஸ்கிரிமினேஷன் பண்றாங்க. அப்ப தமிழர் உரிமைக்குள்ள நம்ம எங்க ஒன்றிய வேண்டிய தேவை இருக்கு? அப்ப யார் தமிழர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. தமிழர் உரிமைக்காகவும் ஒன்னு சேர நம்ம தமிழர்களா, தமிழர் உரிமைக்காகவும் ஒட்டுமொத்த சமூகத்தோட பிரச்சனைக்காகவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தோட பிரச்சனையாகவும் ஒன்னு சேர்ற நம்ம வந்து தமிழர்களா, வெறும் பொது சமூகத்தோட பிரச்சனையை மட்டும் ஒன்று சேர்ற அவங்க தமிழர்களா அப்படின்றத நம்ம வந்து கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு. அப்போ சாதி அடிப்படையில் பிரிந்திருக்கிறவர்கள் யாரும் தமிழர்களே கிடையாது, சாதி உணர்வுகள் யாரும் தமிழர்களே கிடையாது, அவங்க வந்து சாதி இந்துக்கள் நம்ம சொல்லலாம் இன்னிலிருந்து. அப்ப தமிழர்கள் யாருன்னா, தமிழர்கள் யாருன்னா எல்லா பிரச்சனைக்கும் இன்னைக்கு வந்து சின்ன ஒரு கல்லிலிருந்து மலையிலிருந்து எந்த பிரச்சனைனாலும் முன்னாடி வந்து இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமத்துல ஒவ்வொருத்தனும் தமிழ் அப்படின்றத நம்ம வந்து உரத்து சொல்லுவோம். நம்ம ஒரு பூவை வர்ணிக்கிற இந்த தமிழ் சமூகம், ஒரு ஆட்டுக்குட்டி கால் உடைஞ்சா ஐயோ பாவம் ஆட்டுக்குட்டி கால் உடைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு தடையுற தமிழ் சமூகம், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயிர் வாடுறத பார்த்து கவலைப்பட்ட ஒரு சமூகம், காதலிச்சு திருமணம் பண்ணா வெட்டுறான். பயிர் வாடுறத பார்த்து வாடின நீ ஒரு மனுஷனை துடிக்க துடிக்க வெட்டுற சாதி வெறியில, இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? யோசிச்சு பாருங்க. ஒரு பூவை வர்ணிக்கிறான், ஒரு நிலா பூவை அப்படி அது அவனுடைய வந்து இலகிய மனசுக்கு வந்து அளவே இல்லை. பயிரோட நுனி வந்து காஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளவு கவலைப்படுறான். ஆனா தன்னுடன் இருக்கிற சக தோழனை சாதி ரீதியாக அடக்கப்படுறதுக்கும் ஒடுக்கப்படுறதுக்கும் முன்னாடி நிற்கிறான். இது என்ன மாதிரியான மனநிலை யோசிச்சு பாருங்க. என் தாத்தா உட்காந்த சேர்ல உனக்கு சேர்ல உனக்கு உட்காரத்துக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு வெட்டுறான். அப்போ இன்னும் எத்தனை காலம் நம்ம இப்படியே இருக்க போறோம்? அப்ப தமிழர் உணர்வு அப்படின்றது இங்க என்னவா இருக்கு? தமிழர் உணர்வு என்பது சாதியாக இருக்கிறது. இங்க தமிழர் உணர்வு என்பது சாதியை எதிர்க்கிற மனநிலையே அங்க இல்லவே இல்லை. சேரியோ ஊரோ சேர்ந்ததா இன்னும் வரலாறே உருவாகவே இல்லை. சேரியில குமரசாமி ஊர்ல குமரசாமியும் ஒண்ணுதான், ஆனா அந்த சாமி இங்க வராது, இந்த சாமி அங்க போகாது. அப்புறம் எதுக்கு நம்ம அந்த இந்து மதத்தில் இருக்கணும்?